ஹலோ யூஸ் வெல்கம் டு சேவிங்ஸ் தமிழா. இப்போ தான் உங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், கீழே ரெட் கட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், என்ஆர்எஸ்க்காக இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ் இருக்கு இல்லையா 2020-21, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்குன்றத நம்ம ஃபியூ மினிட்ஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாப் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பிலோ 2.5 லேக்ஸ் அப்படின்னா 1 ருபி டு 2.5 லேக்ஸ் வரைக்கும் வந்து டேக்ஸ் வந்து ஜீரோ. அதாவது நான் ஒரு என்ஆர்ஐ, என்னுடைய இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2.5 லேக்ஸ் வரைக்கும் தான் என்னோடய இன்கம் இல்லை, அது கீழே இருக்குது அப்படின்னா எனக்கு நான் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை, டேக்ஸ் வந்து ஜீரோ. ஓகேவா, டேக்ஸ் ரேட் வந்து ஜீரோ டேக்ஸ் ஆர் நோ டேக்ஸ். அடுத்த ஸ்லாப் 2.5 to 5. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி 2.5 லேக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து 2.5 லேக்ஸ்லேருந்து 5 லேக்ஸ்க்குள்ள இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ரீடிங் எடுப்போம்ல இபி, அதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். இப்போது 2.5 லேக்ஸ் to 5 லேக்ஸ் அப்படின்னா அது நடுவில் எவ்வளோ இருக்குது, 2.5 லேக்ஸ் இருக்குது. 2.5 லேக்ஸ் to 5 லேக்ஸ்னால் அதை 5 லேக்ஸ் - 2.5 லேக்ஸ் வந்து 2.5 லேக்ஸ். ஓகேவா, கொஞ்சம் கன்ஃபியூஷிங்காக தான் இருக்கும், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. தமிழில் சொல்கிறேன், 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம், அந்த 5 லட்சத்தில் 2 லட்சத்துக்கு நடுவில் தான் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் 2.5 லேக்ஸ் வரும். அதுக்கு வந்து 5%, 5% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது செகண்ட் ஸ்லாப். தேர்ட் ஸ்லாப் இப்போ 5 லேக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது தேர்ட் ஸ்லாப். தேர்ட் ஸ்லாப் வந்து 5 லேக்ஸ்லேருந்து 7.5 லேக்ஸ். ஸோ 5 லேக்ஸ் 7.5 லேக்ஸ் மைனஸ் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லேக்ஸ் வரும். அதுக்கு மேலே இருக்க வந்து வரத்துக்கு வந்து நீங்கள் அந்த நடுவில் இருக்க 2.5 லேக்ஸ்க்கு வந்து 10% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கேட்டகரி 7.5 லேக்ஸ் to 10 லேக்ஸ். ஸோ இதுக்கு நடுவிலும் 2.5 லேக்ஸ் தான் வருது. இந்த ஸ்லாபுக்கு வந்து நம்ம 15% வந்து டேக்ஸ் பே பண்ணணும். அடுத்த ஸ்லாப் வந்து 10 லேக்ஸ் to 12.5 லேக்ஸ். ஸோ இதுக்கு வந்து 2.5 லேக்ஸ் தான் அது நம்ம கேப்பில் வருது, அதுக்கு வந்து நம்ம 20% வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். அடுத்தது 12.5 லேக்ஸ் to 15 லேக்ஸ், இதுக்கு வந்து 25% வந்து நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். கடைசி ஸ்லாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 லேக்ஸ் அபோ, அதாவது 15 லேக்ஸ் to 1 கோடி கூட வச்சிங்களேன் அபோ அமௌண்ட் வந்து 30%, அவ்வளோதான், அதான் வந்து ஃபைனல் ஸ்லாப். ஸோ அவர் வந்து 2 க்ரோர்ஸ் 5 க்ரோர்ஸ் என்ன இது பண்ணுறாரோ நம்மளுடைய லாஸ்ட் ஸ்லாப் வந்து 30%. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்லாப்ஸ்லாம் உங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்க தான் செய்யும், இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் 7.5 லேக்ஸ் சேலரி வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 7.5 லேக்ஸ் வாங்குற சேலரி வாங்குறவருக்கு வந்து ஃபஸ்ட்டு 2.5 லேக்ஸ் வரைக்கும் வந்து ஜீரோ. ஸோ அதை மைனஸ் பண்ணுறேங்க, ரிமைனிங் 5 லேக்ஸ் இருக்குமா? ஸோ ரிமைனிங் 5 லேக்ஸ் வந்து செகண்ட் ஸ்லாபில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2.5 லேக்ஸ் இருக்கா. ஸோ 5 லேக்ஸ் - 2.5 லேக்ஸ் வந்து 2.5 லேக்ஸ்க்கு வந்து ஒரு 5% பே பண்ணணும். அடுத்தது 7.5 லேக்ஸில் மிச்சம் இருக்கிறது 2.5 லேக்ஸ், அதுக்கு வந்து 10% வந்து ஒரு டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வர 2.5 லேக்ஸ் ஜீரோ சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வர 2.5 லேக்ஸுக்கு வந்து 5% கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 12,500 ருபீஸ். ஓகேவா, ஸோ அந்த அமௌண்ட்டு கேல்குலேட் பண்ணி வச்சுங்க, 12,500 ருபீஸ். ரிமைனிங் ஒரு 2.5 லேக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அடுத்த ஸ்லாப். அடுத்த ஸ்லாப் வந்து 10%. ஸோ 2.5 லேக்ஸில் 5% வந்து 12,500. ஸோ அடுத்த 2.5 லேக்ஸில் 10% வந்து பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ ஓவராலாக வந்து 7.5 லேக்ஸ் வாங்குறவர் வந்து 37,500 ப்ளஸ் அந்த எஜுகேஷன் டெஸ்ட்லாம் இருக்கும். ஸோ 37,500 வந்து அவர் வந்து டேக்ஸ் லெவலில் வந்து வந்துடுவார். ஓகேவா, ஸோ இதை பற்றி என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.